சொல்வாக்கு ஜோதிடர் என் இனிய நண்பர் ஜெயம் சரவணன் அவர்கள் ஜோதிடம் குறித்து சில சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கார். இருதார தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கு. தாரம்னா மனைவி, இருதாரம் தோஷம். இந்த தோஷத்தை மூணு வகையாக பார்க்கலாம் அப்படிங்கிறார். அதாவது இரண்டு மனைவி அப்படிங்கிற தோஷத்தை மூணு வகையாக பார்க்கலாம் சொல்லலாம் அப்படிங்கிறார் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம்சரவணன். முதலாவதாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா துணை, அதாவது கணவன் அல்லது மனைவி, அதாவது அவங்க இறந்து போக இன்னொருவரை மனம் புரிவது. அதாவது கணவனோ அல்லது மனைவியோ இறந்து போயிட்ட பிற்பாடு இன்னொருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிறது, அதாவது இரண்டாவதாக மனம் புரிவது. சரி, ரெண்டாவது விஷயமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா விவாகரத்து பெற்று அடுத்தபடியாக வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது. அதாவது கணவனோ அல்லது மனைவியோ ஒரு வாழ்க்கை துணை இறந்து போன பிற்பாடு இன்னொருத்தரை திருமணம் செஞ்சுக்கிறது, ரெண்டாவது கல்யாணம். அதே போல் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு விவாகரத்து செய்துக்கிட்டு இருவரும் பிரிந்த பிறகு இன்னொருவரை கல்யாணம் செஞ்சுக்கிறது, இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் கணவன் அல்லது மனைவிக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல் அல்லது மனைவிக்கு தெரியாமல் ரகசியமாக இன்னொரு துணையை தேடிக்கொள்வது. ஆக இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருதார தோஷம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தோஷத்துக்கு பரிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பரிகாரம்னு சிலர் சொல்கிறாங்க. என்ன செய்கிறது? அவருக்கு ரெண்டு திருமணம் செய்து வைக்க முடியுமா? ஒரு ஜாதகத்தை பார்த்தாக்க இது தெரியுது. அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு திருமணம் செஞ்சு வச்சிட முடியுமா? நடைமுறைக்கு சாத்தியமா? சட்டம் ஏற்றுக்குமா? என்ன செய்யறது? இந்த பரிகாரங்கள் குறித்து நமக்கு பல கேள்விகள் வருது. வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு அதை வெட்டி சாய்ச்சிட்டா தோஷம் போயிடும் அப்படிங்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலர் பார்த்துருக்கவும் செய்யலாம், இன்னும் சிலர் அந்த பரிகாரத்தை கூட செஞ்சிருக்கலாம். ஆனால் நடக்கிறது என்ன? பரிகாரம் செய்பவர் ஒரு வாழை மரத்தை வெட்டி கொண்டு வந்திருப்பார். அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி அந்த வாழை மரத்தை வெட்டி விடுவார். பரிகாரம் முடிஞ்சுது அப்படித்தானே? அதாவது புரியுது அவங்களுக்கு? வாழை மரத்துக்கு தாலியை கட்டிவிட்டு வெட்டி சாய்த்து விட்டால் தோஷம் போயிடும். சரி, அப்படி பரிகாரம் செய்கிறவர் காத்துக்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தர் வாழை மரத்தை வெட்டி கொண்டு வந்து வைப்பார். அந்த வாழை மரத்துக்கு தாலியை கட்டி அந்த வாழை மரத்தை வெட்டிடுவார். பரிகாரம் முடிஞ்சுது. இது சரியா? ஏற்கனவே வெட்டப்பட்ட மரம் எப்படி உயிரோடு இருக்கும்? ஏற்கனவே வெட்டப்பட்ட மரம்னா அது இறந்து போன மரம் தானே. இறந்த மரத்துக்கா அவர் தாலி கட்டினார்? இறந்த மரத்தை மீண்டும் வெட்டி என்ன பயன்? நான் இங்கே அபசகுண வார்த்தையெல்லாம் பிரயோகிக்கலைங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். ஆனாலும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வாழை தோப்புல வச்சு குலைதல்லாத மரத்துக்கு தாலி கட்டி அதை வெட்டினா தோஷம் நீங்கும் அப்படிங்கிறத தான் எடுத்துக்கணும். அது என்ன குலைதல்லாத மரம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது குலைதல்லாத மரம் தான் கன்னித்தன்மைக்கு ஒப்பானது, கன்னித்தன்மைக்கு நிகரானது. ஆனால் இதுவும் கூட ஒரு வகையில் தவறு தான். இதனால் இருதார தோஷமெல்லாம் நீங்கள் செய்யாது நீங்கிடாதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, சமீபத்தில் ஒரு பெண்ணை பெற்றவர்கள் தங்கள் பெண்ணுக்கு திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்குதுன்னும் மகளுக்கு இருதார தோஷம் இருக்கிறதா ஜோசியர் சொன்னதாகவும் அவருடைய வழிகாட்டுதல் படி இந்த வாழை மரம் பரிகாரம் செஞ்சதாகவும் சொன்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆணுக்கு இந்த பரிகாரத்தை பரிந்துரைத்து கொண்டிருந்ததெல்லாம் போய் பெண்களுக்கு இந்த பரிகாரத்தை வழிமொழிகிற ஜோசியர்களை என்னென்னு சொல்கிறதுன்னு தான் எனக்கு வேதனையாக இருந்தது. இது எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம்! ஜோதிடம்ங்கிறதே ஒருவருடைய காலநிலையை அறியும் கலை. அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய எதிர்காலம் என்ன, அவர் எதிர்கொள்கிற சவால்கள்லாம் என்னவாக இருக்கும், செழிப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போ இருக்கும், போராட்ட வாழ்க்கை எப்போ முடிவுக்கு வரும், இப்படிங்கிறது தான். இதுதான் இதை காட்டுகிற ஒரு மாய கண்ணாடி தான் ஜோதிடம்.
ஆனால் ஜோதிடம்ங்கிறது வருவதை அறிந்து கொள்கிற அற்புத கலைதானே தவிர நாம் எதிர்கொள்ள இருக்கிற எதையும் மாற்றித்தரக்கூடியதல்லங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது ஜோதிடம்ங்கிறது நமக்கு வரக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்கிற ஒரு அற்புதமான கலை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா நமக்கு எதிர்கொள்ள இருக்கிற எதையும் மாற்றித்தரக்கூடியது வல்லமை ஜோதிடத்துக்கு இருக்குன்னு நாம் தப்பாக நினச்சிக்கிறோம். சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இந்த இருதார தோஷத்துக்கு என்னதான் வழி? பரிகாரம் இருக்குதா? வழி இருக்குதா? வழி இருக்குது. எப்படிப்பட்ட பரிகாரம்? மிக மிக எளிமையான பரிகாரம். திருச்செங்கோடுல அமைஞ்சிருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போயிருக்கீங்களா? அந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு வருஷா வருஷம் போகிறதும் அந்த சிவசக்தி ஸ்வரூப படத்தை வீட்டிலேயே வச்சு வழிபடுவதும் சிறப்பு வாய்ந்தது. அதே போல் ராமபிரான் பட்டாபிஷேக திருவுருவ படம் இருக்கு இல்லையா, அந்த பட்டாபிஷேக கோலம் அந்த வைபவம் கொண்ட அந்த படத்தை வச்சு வழிபடுறதும் இருதார தோஷ நிவர்த்தியாக சொல்லப்படுகிறது. அதே போல் திருமலை திருப்பதி வேங்கடவன் சீனிவாச பெருமாளை வருஷா வருஷம் தரிசிக்கிறதும் நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும். இங்கே ஒன்று கவனிக்கணும். ஏதோ ஜோசியர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு தடவை ஆலய தரிசனம் செஞ்சுட்டு தான் தோஷத்துக்கு பரிகாரம் நடந்து விட்டதாக நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தவறு. அந்த ஆலய தரிசன பரிகாரம் வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் சென்று தரிசிக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. உதாரணமாக ராகு கேது தோஷத்துக்கு திருக்காலகஸ்தி சென்று வந்தாலே, அதாவது காலகஸ்திக்கு போயிட்டு வந்தாலே பரிகாரம் ஆகிடாது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக திருக்காலகஸ்திக்கு போயிட்டு வரணும். அருகில் உள்ள புற்றுக்கோயிலுக்கு வார வாரம் போயிட்டு வரணும். இது போன்ற பரிகாரங்களை எல்லாம் விடுத்துட்டு சிறிதும் நடைமுறைக்கு ஒப்பாத விஷமத்தனமான பரிகாரங்களை செஞ்சு உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் முக்கியமாக நிம்மதியையும் கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறார் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம் சரவணன்.